நீங்கன்னா நமக்கு பேக் சைடில் சாரி வந்துடும். இந்த இடத்துல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா, இதை இப்படி வைக்கிறதா இப்படி வைக்கிறதாங்கிறத மாற்றி வச்சுருவோம். இதை எப்படி வைக்கணும் அப்படின்னா, நம்ம எக்ஸாக்டாக சாரி எப்படி கட்டுவோமோ, இப்போ நான் சாரி எப்படி கட்டுவேன் வச்சு பார்த்தா, இப்படி தானே சாரி கட்டுவேன், இது இப்படி தான் வைக்கணும். நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இதை மாற்றி இப்படி வச்சிடும். இப்படி வச்சுட்டிங்கன்னா இந்த இடத்துல லூஸ் வரும். இப்படி ஏன்னா நம்ம அயன் பண்ணியிருக்கிறது இப்படி வச்சு தான் அயன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க, டவுட்டாக இருந்தால் உங்கள் மேலே வச்சுட்டு அதை சரி பண்ணிக்கோங்க. எதுக்காகனா, அப்போதான் இந்த பின்னு கரெக்டாக இங்கே வந்து முடியும். இந்த பாக்ஸோட சைஸ்க்கு நீங்கள் பெருசாக எடுத்தீங்கன்னா இந்த பின்னு ரொம்ப பின்னாடி போயிடும், குட்டி எடுத்தீங்கன்னா இந்த பின்னு இங்கே முடிஞ்சிடும். ஸோ இது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. அதனாலதான் இந்த பாக்ஸோட சைஸுக்கு இந்த டிஸ்டன்ஸ் அந்த பக்கம் கிளாத்தை விட்டுட்டு நான் ஃபோல்டு பண்ணேன். யாருக்காவது புரியலையா இப்போ நான் சொன்னது? எஸ் மேம், புரியுது. நீங்க பார்க்கும்போதே புரிஞ்சிச்சா புரியலையா அப்படின்னு நினைக்கிறேன். அது கிளியர் பண்ணிடலாம், பட் இப்பயும் கொஞ்சம் தெளிவாயிருங்க. நான் என்ன சொல்ல வரேனோ அதை ஃபர்ஸ்ட் தெளிவாயிருங்க. ஓகே.